நல்லா இருக்கு. லாஸ்ட் மெசேஜ் நல்லா இருக்கு. இதுல இந்த ஆடை பார்த்த சச்சு நிறைய அந்த மாதிரி என்ன காட்சிகள் என்ன இருக்கு? கதை ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் கெத்தா இருக்கலாம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல நல்லா இருக்கு. லாஸ்ட்ல அந்த பொண்ணு இன்னொரு மெசேஜ் வருது, நல்லா இருக்கும். நல்லா இருந்தது, தரமான படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல படம். நல்லா போல்ட் அட்டம், போல்ட் அட்டம் மைனஸ்லாம் எதுவும் பெருசாக சொல்ல வேணாம், இருக்கு. பட் வந்து இட்ஸ் எ குட், ஒரு நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை எப்படி தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றத நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக என்கேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அமலாபால் நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு கேரக்டர் வருது, ஷீ டன் ஏ வெரி குட் ஜாப் அண்ட் வெரி பிக் அப்ளாஸ் ஃபார் ரத்னகுமார். என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸ் இஸ் குட். இல்லை இதில் அது ஆபாசமே கிடையாது. அது வந்து ஒரு ஒரு ஆடை சுதந்திரம் எப்படி நம்மளுக்கு இருக்குது, அதை நம்ம எப்படி பக்குவமாக யூஸ் பண்ணோன்றது தான் காமிச்சிருக்காங்களே. இதில் இதில் ஆபாசம்லாம் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் இருக்காங்க. பட் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் படம் பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் இந்த மாதிரி வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறாங்கன்ட்டு. அதோடைய நோக்கம்தான் உள்ளே சொல்லியிருக்காங்களே தவிர பெருசாக வந்துடல. அமலாபால் நல்லா போல்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எல்லோரும் போய் பார்க்கணும், முக்கியமாக லேடிஸ் பார்க்கணும். ஃபேமிலி ஓரியன்ட் தான், ஃபேமிலி ஓரியன்ட், இட்ஸ் குட். பார்த்தாச்சு, நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபேமிலியாக பார்க்க முடியாது. நீ இன்னும் கேட்காதீங்க, அவ்வளோதான், அதே போதும். இல்லை போல்டாக நடிச்சிருக்காங்க அவங்க அமலாபால். ஆனால் டேரக்டர் வைஸ் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம், அதுதான் சொல்ல வேண்டியது. கேரக்டர் வைஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்து எடுத்துருக்கலாம். அந்த வில்லன் வில்லி கேரக்டர் மாதிரி வராங்களா, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம். மேபி வந்து மெசேஜ் சொல்கிறதுலாம் ஃபஸ்ட்லேருந்தே அந்த மெசேஜ் வந்து கிளியராக வந்து காமிச்சிருக்கலாம். மெசேஜ் கிளியராக காமிக்கல, டேரக்டர் வைஸ் நல்லா ஒர்க் பண்ணல, அவ்வளோ. பட் அந்தளவுக்கு எதுவும் வந்து இது இல்லை, நல்லா நடிச்சிருக்காங்க, போல்டாக நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் இல்லை. பார்க்கலாம், மெசேஜ் தானே சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் ஃபேமிலி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம ஆடை இருந்து மட்டும் நிறைய பிரச்சனை வருது தானே, ஆடை இருந்தாலும் பிரச்சனை வராமல் இருக்கான்னு. ஸோ ஆடை இல்லாமல் நடிச்சுருங்க, பார்த்து நம்ம என்ன பசங்களுக்கு வந்து தெரியும் எல்லாம் எல்லாம் பார்க்குறதுல தான் இருக்குது. சோசியல் மெசேஜ்னால் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க போல்டாக இருக்கணும், அவங்க இது பண்ணணும் அப்படின்றது. அதேமாரி ஹெல்பிங் டெண்டன்சி வந்து குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி ப்ராங்க் ஷோனால் அப்படின்றது. அதுதான் மெசேஜாக சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்லலை.